ஹே காய்ஸ், வெல்கம் டு எல்பிடி ஐடியாஸ். நான் உங்களா அவனே பிரியதர்ஷினி. அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்லேருந்து ஓல்டு மேன் ரிவர் அப்படிங்கிறத எழுதுனது வந்து டாரத்தி டெமிங். ஸோ இவங்க வந்து அமெரிக்கன் சிட்டியில் இருக்கிற மிஸ்ஸிப் அப்படிங்கிற ரிவரை தான் ரெஃபரன்ஸ் வச்சு இந்த ட்ராமா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இருக்க கேரக்டர்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எமி மார்ஷல், இவங்க வந்து 17 இயர்ஸ் ஓல்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெட்டி மார்ஷல், அவங்களோட தங்கச்சி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ரோஸ் ஃபீல்டு அண்ட் சாரா ஃபீல்டு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பக்கத்து வீட்டுக்காரங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிம், இவங்க வந்து இந்த கேரக்டரில் வந்து ரொம்ப மெயினாக இருப்பாங்க ட்ராமாவில். ஸோ மிச்ச ரெண்டு கேரக்டர்ஸ் வந்து நம்ம லவ் ஸ்டோரியோட எண்டிங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ட்ராமா இல்லையா, சீன் சீனாக கேரக்டர்ஸ் வந்து அப்பியர் ஆகிற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃப்ளாஷ் கார்டில். ஸோ இதில் வந்து எமி, ரோஸ், பெட்டி இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா வெளியே வந்து மூணு நாளாக பயங்கரமாக மழை அடிச்சிருக்கு. அந்த டைமில் ரேடியோ அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது. என்னென்னா மவுண்டெயினில் இருக்கிற நிறையா ஸ்னோ எல்லாமே மெல்ட் ஆகி ஃப்ளட்டு வந்து வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி ஒரு டேஞ்சரஸான அலர்ட் சொல்கிறாங்க. எல்லோரும் வீட்டில் வந்து சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட்டான ஒரு நியூஸ் வந்து அங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவங்க மூணு பேரும் வந்து அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்கனால இந்த நாலு கேர்ள்ஸும் வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க. சாரா வந்து குட்டி பொண்ணு. ஸோ அவள் வந்து என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னா ரூஃப் டாப்க்கு மேலே வந்து விளையாடிட்டு இருப்பாள் லேடர் போட்டு. எமி தான் இருக்கிறதுலே வந்து பெரிய பொண்ணு. ஸோ அவள் வந்து என்னென்னா ஜிம் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு நினைப்பாள். ஜிம் வந்து பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, இவங்களை வந்து எச்சரிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ என்னெல்லாம் திங்ஸ் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எப்படிலாம் வந்து நம்ம வந்து என்னெல்லாம் பேக் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்காண்டி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட பேரண்ட்ஸ் வந்து வெளியே வந்து போயிருப்பாங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனால். ஸோ இவங்க நாலு பேர் தான் இவங்களை பார்த்துக்கணும். கூட வந்து நெய்பர் ஹெல்ப்பாக வந்து ஜிம்மும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஃபோன் கனெக்ஷன் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, கரண்ட் வந்து இல்லை. ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான கேண்டில்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ், அந்த நேச்சுரல் கலாமிட்டிஸ்லேருந்து எப்படி வந்து திடீர்னு வந்தால் நம்மளை வந்து நம்ம சேஃபாக வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஜெமி தான் வந்து சொல்கிறாங்க. மற்ற எல்லாருமே வந்து ரொம்ப பயப்பட்டுட்டு இருப்பாங்க. ஓ மை காட், நம்ம வந்து பேரண்ட்ஸ் இல்லை, நம்ம வீட்டில் வந்து தனியாக மாட்டிக்கிட்டோம், எப்படி வெளியே போகிறது, எப்படி நம்மளை வந்து யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லா கேர்ள்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பயப்பட்டுட்டு இருப்பாங்க. 3 days கண்டினியூஸாக ரெய்னிங் இல்லையா. ஸோ வந்து அவங்க வீடு அளவுக்கு இப்போ வந்து தண்ணி வந்துடுச்சு. ஸோ எமி வந்து ரொம்ப பயப்படுறா. ஸோ ஜிம் சொல்கிறாங்க, அப்படி வந்து வீட்டுக்குள்ளே ரொம்ப தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரூஃபோட டாப்பில் நிற்கலாம், அங்கே நின்று நம்ம வந்து லைட்டு எல்லாம் ஆன் பண்ணலாம். ஸோ யாராச்சும் வந்து ஏதாவது போட்டில் வந்து நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு தேவையான ஃபுட், கிளாத், நெசசரியான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. முக்கியமாக லைட்டு, லேம்ப்பு, வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி தேவையான திங்ஸ்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பேக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹெவியாக தண்டர் எல்லாமே இருக்கிறதுனால இடி மின்னல்னால கரண்ட் சுத்தமாக இல்லைனால அவங்களுக்கு எதையுமே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக பயங்கர இருட்டாக இருக்குது வீடு. ஹெவியாக வந்து நைட்டு வர ஆயிடுச்சு. ஸோ அவங்க கேண்டில்ஸ் எல்லாம் வந்து லைட் பண்ணுறாங்க. அப்போதைக்கு தேவையான ஃபுட்டை வந்து எடுத்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஜிம் வந்து ரூஃப் டாப்புக்கு போகிறாங்க. அங்கே போய் லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி அவர் வந்து காமிச்சிட்ருக்காரு, ஏதாச்சும் போட்ஸ் வந்து ரெஸ்கியூ பண்ண வருவாங்க, நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறத தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அண்ட் பெட்டி பார்த்திங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி ஃபுட்டெல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அதை அசம்பிள் பண்ணி அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த சாரா வந்து சின்ன பொண்ணு இருக்கால அவள் வந்து விளையாடிட்டுருப்பாள் ரூஃப் டாப் அந்த மாடி மாதிரி இருக்கிற இடத்துல, அங்கே வந்து கீழே விழுந்துருவா, அவளுக்கு பயங்கரமாக அடிபட்டுரும். ஸோ அது குட்டி பொண்ணை வந்து எல்லோரும் வந்து பார்த்துட்ருப்பாங்க. மீன்வைல் அவங்க வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்துலேயுமே அவங்க தண்ணிலாம் கூட சேகரிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் வர்றதுக்கு முன்னாடி அந்த நான் ரெண்டு கேரக்டர்ஸ் அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தால அந்த கேரக்டர்ஸ் வருவாங்க.
ஸோ வந்து மிஸ்டர் பீட்டர் அவங்க வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு கமிட்டியில் வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஒரு கேர்ள், இவங்க வந்து பென்னி, ஒரு நர்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டில் வந்து வராங்க. ஸோ அங்கே நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்க்யூ பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கொண்டு போய் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து யாருனா ரோஸ் அண்ட் பெட்டியை வந்து போட்டில் ஏற்றி ரெஸ்க்யூ பண்ணிவிட்டு, செகண்ட் வந்து எமியும் ஜிம்மியும் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்த ரவுண்டாக வந்து ரெஸ்க்யூ பண்ண வந்துவாங்க. அப்புறமா இந்த பீப்புள் எல்லாருமே வந்து இந்த ரெஸ்க்யூ டீமுக்கு அவங்களோட தேங்க்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ இதை தான் வந்து நான் ஃப்ளாஷ் கார்ட்ஸில் சீன் பை சீன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்டு இது எல்லாமே வந்து அதில் இருக்காது. ட்ராமா வந்து 9th ஸ்டாண்டர்டால் மோஸ்ட்லி அவங்க வந்து இமேஜினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பிளெயினாக கேரக்டர் ஸ்டோரி சொல்லிகிட்டே இருந்தால் வந்து அவ்வளோ இதாக இருக்காது இல்லையா. ஸோ அதுக்காண்டி நம்ம வந்து பிக்சரைஸாக வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். இதை வந்து நம்ம ஆல்பம் மாதிரியும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு சீனாக நம்ம டீச் பண்ண அவங்களுக்கு வந்து ஆல்பம் மாதிரி, ஃபோட்டோகிராஃப் மாதிரி மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ ஒரு குட்டியான ஒரு விஷுவலைசேஷன், ஒரு 10 பிக்சர், 10 to 12 ஃப்ளாஷ் கார்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து ஒரு ட்ராமாவை ஸ்டேஜில் போர்ட்ரே பண்ண மாதிரி பண்ணி முடிக்கிறோம். ஸோ இன்னும் உங்களுக்கு இந்த மாதிரி பிஎட் சிலபஸ்லேருந்து ஏதாச்சும் ஃப்ளாஷ் கார்ட்ஸில் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் அப்பாய் கமெண்ட் செஷனில் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டா, பை பை, சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.